வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கலக்கான மதுரை வீச்சு பரோட்டா பார்க்க போறோம். வீச்சு பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் போல மைதா எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பவுடர் ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ரெண்டே ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி கலக்கலாம் மதுரை வீச்சு பரோட்டா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்க, ஒரு அகலமாக ஒரு கிண்ணம் போல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் போல் மைதா ஆட் பண்ணிடலாம் மதுரை வீச்சு பரோட்டாக்கு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விற்றுலாம். எண்ணெய் விற்றுக்கலாம். எண்ணெயை விற்றுட்டு நம்ம நல்லா கலந்து விற்றுலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சாஃப்டான டோ மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கலாம் பரோட்டாக்கு. ரொம்ப டைட்டாக பிணைய தேவை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் நம்ம மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். வீச்சு பரோட்டாவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பரோட்டா வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நீங்கள் வந்து டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பரோட்டா வந்து ஒரு மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு சப்பாத்தி போல் வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சாஃப்டாக ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் மாவு பிணைஞ்சு எடுக்கணும். ஸோ பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து நம்மளுக்கு 1/2 hour போல் அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். 1/2 hour கழித்து நம்ம நல்லா பரோட்டாவை விரித்து நம்ம சுற்றி எடுத்தாலும் முட்டி வச்சு ஊற்றி வீச்சு பரோட்டாக்காக வேண்டி நம்ம மாவை வந்து ஊற வச்சுட்டுருந்தோம். 1/2 hour போல் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வீச்சு பரோட்டாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், வீச்சு பரோட்டாக்காக வேண்டி ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ண டோலை. இதை வந்து நம்ம நல்லா விரிச்சிக்கலாம். வீச்சு பரோட்டா வந்து நல்லா விரிக்கணும், நம்ம அடிக்கலாம் தேவையில்ல. நல்லா ட்ரான்ஸ்பரண்ட், இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நம்ம விரித்தாரே போதும். ஸோ நம்ம நல்லா விரித்து எடுத்துக்கலாம். சின்ன போர்ஷனாக எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து பெரிய ஒர்க்கிங் ஸ்டேஷன் போல் இருந்தால் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய போர்ஷனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன போர்ஷனாக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நம்ம நல்லா பரப்பிக்கலாம். அதை இது வந்து நம்ம அடிக்கலாம் தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம நல்லா விரிச்சாலே போதும் வீச்சு பரோட்டாக்கு. இந்த பரோட்டா ரெடி பண்ணும்போதே நம்ம வந்து தோசை தவாவை வந்து பற்ற வச்சிடணும் சிம்மில். இது ரெடி பண்ணதுமே டைரெக்டாக வந்து நம்ம தவாவில் தான் போட முடியும். இதுக்குன்னு எந்த ஒரு ஷேப்புமே கிடையாது இந்த பரோட்டாக்கு, ஆனால் நல்லா விரிக்கணும். இல்லை உங்களுக்கு விரிக்க வார்த்தை வரல, நீங்கள் நார்மல் நம்ம பரோட்டாலாம் அடிக்கிறாம போல நீங்கள் அடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் வரல அளவுக்கு வந்து நான் மாவை விரிச்சிட்டேன். உங்களுக்கு இது போல் மாவை விரிக்க வார்த்தை வரலன்னா நீங்கள் வந்து லைட்டாக விரிச்சுட்டு நல்லா அடிச்சுக்கலாம் மாவை. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம தோசை தவாலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், தவா வந்து நான் மிதமான தீயில் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண பரோட்டா வந்து தோசை தேவையில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுதான் வீச்சு பரோட்டா. ஸோ இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரு முட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மதுரை வீச்சு பரோட்டா. இப்போ வந்து நம்ம நல்லா சுற்றிட கொஞ்சம் ஆயில் மொத்தம் விற்றுக்கலாம். மிதமான தீயில தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. ஸோ வீச்சு பரோட்டா வந்து லைட்டாக இப்படி மடித்தா போல் விற்று நம்ம திருப்பி போத்துக்கலாம். ஸோ இன்னொரு பக்கமும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வேகட்டும். ஸோ பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு, முட்டியும் நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு பரோட்டா வந்து நான் விரிச்சிட்டேன். ஸோ இதையுமே வந்து இப்போ நம்ம தவால வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில தான் இருக்கணும் கம்ப்ளீட்டாக. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இதில் நம்ம முட்டியை வந்து உடச்சி ஊற்றலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டைக்கு மொத்தம் தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பரோட்டாவில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ முட்டைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக
ரெட் சில்லி பவுடர், அதாவது வந்து தனி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக. ஸோ சேர்த்து தான் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வரைக்கும் விற்றுக்கலாம் சுக்கரை நம்ம. ஸோ ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மடித்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு, இப்போ நம்ம இதை மடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பிடலாம். எப்படி வேணாலும் மடிக்கலாம், உங்களுக்கு எப்படி சவுகரியமோ அப்படி நீங்கள் மடிச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா மாவுமே புரோட்டா பண்ணி எடுத்துடலாம். வீச்சு புரோட்டா பாருங்கள் கலக்கலான மதுரை வீச்சு புரோட்டா உங்களுக்காக வெஞ்சி செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்காக வெஞ்சி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.